அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவஸ்ரீ சசிராஜ். நான் தேசிய வகை மலாக்கா குபு தமிழ் பள்ளியின் 6ஆம் ஆண்டு மாணவி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு நான் படித்த ஒரு புத்தகத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொளியை பதிவு செய்துள்ளேன். இந்நூல் எழுத்தாளர் பேராசிரியர் ஏ. சோதி அவர்களால் என்னை போன்ற மாணவர்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் நன்மொழி பதிவகத்தால் 2014ஆம் ஆண்டில் வெளியீடு கண்டது. 128 பக்கங்களை கொண்ட இந்நூலை அனைத்து மாணவ செல்வங்களும் வாசித்து பயனுற வேண்டும் என்பதே என்னவா. பழந்தமிழ் இலக்கியங்களில் கம்ப ராமாயணம் உலகமே வியந்து போற்றிய காப்பியங்களுள் ஒன்றாகும். இந்த காப்பியத்தை நான் பெரும் எதிர்பார்ப்புடன் படிக்க ஆரம்பித்தேன். என் முயற்சி வீண் போகவில்லை. ராமன், சீதை, கைகேயி, பரதன், குகன், ராவணன் என்று பல முக்கிய கதாபாத்திரம் இருந்த போதிலும் என் மனதில் சீதை அம்மையாரின் கதாபாத்திரம் மிக ஆழமாக பதிந்தது. கற்பின் கனலி, பெண்மையின் பெருந்தெய்வம் என்று திகழ்ந்த சீதையின் அழகை கண்டு நான் வியந்தேன். மிதிலையின் இளவரசியான இவர் பொறுமைக்கு பேர் போனவர். பேரழகி என்று கம்பரின் தத்ரூபமான எழுத்துக்களின் வழி நான் அறிந்தேன். அவரின் கண்கள் உயிரற்றவற்றையும் உயிருள்ள அக்ரிணிகளையும் உருகச் செய்யும் கண்களாம். பொன்னிறத்தில் பூவின் மனம் கொண்டு தேனின் சுவை போல இருப்பார் என்று சீதையின் மொழி வீசும் அழகை கம்பர் போற்றியதைக் கண்டு நான் அசந்து போனேன். எண்ணிலடங்கா நற்குணங்களை படைத்த சீதையை மணக்கிறார் ராமன். திருமணத்திற்கு பிறகு சீதையின் வாழ்வில் பேரிடி விழுந்தது. கணவன் கானகம் செல்லும் நிலை வந்தது. அந்நிலையில் தானும் கானகம் செல்ல வருவேன் என்று உறுதிப்பட உரைத்தார். அரண்மனையில் சுகபோக வாழ்வு கொண்ட சீதை எளிய வாழ்வுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பண்பை கண்டு நான் மெய் சிலிர்த்து போனேன். அவரின் இந்த பண்புதான் கணவன் மீது கொண்ட அன்பையையும் பக்தியையும் தெளிவாக உணர்த்துகிறது. இத்தகைய பெருமைகளை கொண்ட சீதை இலங்கை வேந்தனால் சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு தவம் செய்யும் தவமாய் கற்பின் கனலாய் திகழ்ந்தார். ராவணனை ஒரு சிறு துருமென கருதி வீரம் தெரிக்க தன் கணவனின் புகழையும் பெருமைகளையும் பேசினார். உன் 10 தலைகளையும் என் கணவன் வில் விளையாடுவதற்குரிய இலக்குகள் என்று பேசி நகைத்தார். அவரின் வீரத்தை தெளிவாக உணர்த்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கனலாய் ராவணனிடம் சிறையில் இருந்த சீதையை மீட்டார் ராமன். மனைவியை கடுஞ்சொற்களால் பேசி இழிவுபடுத்தினார். தன்னை நிரூபிக்க சீதை தீக்குளிக்கும் சூழல் உருவானது. கடுஞ்சொற்களுக்கு தரும் விடையின் ஒரு சொல் அவள் ராமனின் நிலையை உணர்ந்துள்ளமையை காட்டுகிறது. அதோடு சீதையின் பக்குவ ஞானத்தையும் பறைசாற்றுகிறது. சீதையின் பெருமையை உலகுக்கு உணர்த்த ராமன் ஆடுவது நாடகம் என்றும் தனக்கு பழிவராமல் தடுக்கத்தான் என்றும் சீதைக்கு நன்கு புரிந்தது. இந்த தெளிவான எண்ணம்தான் என்னை மிகவும் கவர்ந்தது. இப்படிப்பட்ட அற்புத குணங்களை கொண்ட சீதை பெண்மையின் அடையாளம் என்று கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். நான் வாசித்து மகிழ்ந்த காப்பியம் இதுவே. நன்றி.